ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு காலையில் தலைமைச் செயலகத்தில் மருத்துவ நிபுணர்கள் கூட ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். நம்ம தமிழ்நாட்டில் கொரோனா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் மருத்துவ குழுவோட சேர்ந்து ஒரு கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒருமித்ததாக பள்ளிகள் வந்து திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பள்ளிகள் செல்லாமல் பல மாதங்களாக தொடர்ந்து வீட்டிலேயே படிக்கிறதுனால குழந்தைகள் வந்து பெரும் மன அழுத்தத்தையும் கற்றல் இடைவெளியையும் ஏற்படுத்தி வருவதாக நிபுணர்கள் சொன்னாங்க. இதில் வந்து இன்டர்நெட் மூலமாக படிக்கிறதுனால ஆன்லைன் வகுப்புகள் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு கிடைக்காத சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டாங்க. அதனால் உங்களுக்கு வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 9, 10, 11, 12 மாணவர்களுக்கு 50% விழுக்காடுடன் மாணவர்களுக்கு கொரோனா தொற்று குறித்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பள்ளிகள் துவங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 9, 10, 11, 12 மாணவர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து கொரோனா சுச்சுவேஷன்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், கொரோனா ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கூல் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குண்டான அப்டேட்ஸ் தான் நம்ம இப்போ வந்து சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 9, 10, 11, 12 மாணவர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் வந்து திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் 50% விழுக்காடு மாணவர்களுக்கு மட்டும். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வைக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளையும் கடைபிடிச்சு தான் பள்ளிகள் துவங்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொரோனா எப்படி இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனை அறிஞ்சிட்டு தான் ஸ்கூல் திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கொரோனா அதிகமாக இருந்ததுன்னா ஸ்கூல் திறக்க மாட்டாங்க. பட் கொரோனா இதே நிலையில் இருந்துச்சு, கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் தொடங்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.